உலகத்தில் மனிதர்கள் மட்டுமில்லை, மாறாக விலங்குகள் போன்ற பல்வேறு உயிரினங்கள், தாவரங்கள், மரம் செடி கொடி இது எல்லாமே வாழ்கின்றன. இப்படி இந்த எல்லா உயிர்களும் அன்றாட வாழ்க்கையை நடத்த, அதாவது வாழ, நிலம், நீர், காற்று எல்லாமே தேவை. இதுவரை நம்ம சொன்னது வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த பதிவில் நீர்நிலைகளை பற்றி நாம் பார்த்த படித்த தகவல்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம். எல்லோருக்கும் கடல்களை பற்றி தெரியும். இந்த கடல்கிறது இந்த பூமி பந்தில் வந்து பறந்து விரிந்து இருக்குது. ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த மண்ணில் உள்ள நீர்நிலைகளுக்கு நதி, ஆறு, ஓடை, குளம் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் அழைக்கப்படுகின்றன. இதில் நதிகள் வந்து மண்ணில் பல இடங்களுக்கு ஓடி தண்ணியே மக்களுக்கு வந்து பகிர்ந்தெடுத்து மிச்சமுள்ள தண்ணியை கடலில் கொண்டு கலந்து சங்கமிக்கிறது. நதிகளில் நமக்கு அதிகமாக தெரிந்தது வந்து காவேரி ஆறு, அப்புறமா வைகை ஆறு, தாமிரபரணி, பாலாறு, பவானி ஆறு, அமராவதி, இப்படி பல ஆறுகள் நமக்கு வந்து பக்கத்தில் இருக்குது. அதே போல் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோன்னு சொன்னால் கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா இது போன்ற பிரபலமான நதிகள். அதே சமயத்தில் இந்த நதிகளை பற்றிய பார்வையை கொஞ்சம் அப்படியே நம்ம பிராடாக்கி பார்த்தோன்னு சொன்னால் இது இறைவனுடைய அருட்கொடைகளில் ஒரு சிறு பகுதி. இந்த தண்ணி, அதாவது இந்த ஆறு நதி வழியாக மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் அன்றாடம் பெற்று பயன்பெறுவதற்குது. இது வந்து வல்ல ரஹ்மானுடைய ஒரு பெரிய அருட்கொடை. உலகத்திலேயே மிக நீளமான நதிங்கிறது நைல் நதி, 6,695 கிலோமீட்டர் நீளம். அடுத்து அமேசான், யாங்ஸி, மிசிசிப்பி, இப்படி பல நதிகள் உலக அளவில் பெரிய நீளமான நதிகள் இருக்கின்றன. உலகத்துடைய மிக நீளமான ஆறுகளை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், நம்ம பார்க்குற இந்த கங்கா, யமுனா, காவேரி இது எல்லாமே 500, 1000, 1500, 2000 மைல் நீளமானது. அதுவே நம்மளை வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. அதே நேரத்தில் 4000, 5000, 6000 மைல் நீளமுள்ள நதி, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். தண்ணீரை பற்றி, ஆறு, ஓடைகளை பற்றி, பெரும் நதிகளை பற்றி நம்ம வந்து படித்து பார்க்கணும். முடிஞ்சால் நேரில் போய் பார்க்கலாம். இது வந்து சும்மா வெறும் செல்ஃபி எடுத்துக்கிறக்காக இல்லை, அந்த தண்ணீர் வந்து இறைவனுடைய அருட்கொடை, இறைவன் கொடுத்த பரிசு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அன்றாட உணவு நீர் இல்லாமல் நம்ம தயாரிக்கவே முடியாது. அதே போல் நீர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அந்த தண்ணீரை வந்து பலரும் பல இடங்களில் வீண் வரையும் செய்கிறாங்க. நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் அறிந்தது தான். நீர் வந்து ஒரு அருமையான பொக்கிஷம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். இறைவனின் அருட்கொடை அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். கல்யாண வீடுகளில் அல்லது பொது நிகழ்ச்சிகளில் தண்ணீர் பாட்டில்களை வச்சு அதை கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போடக்கூடிய ஒரு பெரிய கொடுமை, அதை வந்து என்னன்னு சொல்கிறதே தெரியல. உலகின் மாமருந்தாக இருக்கக்கூடிய, ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த ஜம்ஜம் தண்ணீர் நம் கண்முன்னே தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை மிக்க ஒரு பாடம். அதே போல் நாம் தினமும் 5 நேரம் தொழுகைக்காக தண்ணீர் எடுத்து உதவு செய்கிறோம், நம்மளோட உடல் சுத்தம் பண்ணுறோம். அந்த தண்ணீரை பற்றிய ஒரு மாபெரும் அளவிலான ஒரு உதாரணமும் பாடமும் அதில் அடங்கியிருக்கிறது. நாம் தண்ணீரை உண்மையிலே இறைவனுடைய ஒரு அருட்கொடையாக, ஒரு அன்பளிப்பாக, மிகச்சிறந்த பொக்கிஷமாக உணர்ந்து தண்ணீரை வந்து சிறந்த முறையில் பயன்படுத்துவோம். அந்த அருட்கொடைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வீண் விரயம் செய்வதை கண்டிப்பாக தவிர்ப்போம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.